இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலா விராஜ் கரியவாசம் அந்நாட்டு தேர்தல் ஆணையரிடம் இதை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள 22 மாவட்டங்களிலும் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் சஜித் பிரேமதாசா கட்சியில் உள்ள பல எம்பிக்களை ஒருங்கிணைத்து தனி அணி ஒன்றை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இரு தலைவர்களுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.